हाय फ्रेंड्स वेलकम बैक टू जीजेल फेम 25 लॉग नम्म इन्नैक्की बैचलर स्टाइल बिरयानी सेय्यறத பத்தி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பேச்சுலர் ஸ்டைலில் பிரியாணி செய்ய போகிறோம் வாங்க அதை எப்படி செய்கிறது என்னென்ன பொருள் அதுக்கு தேவைன்னு பார்க்கலாம் இன்னைக்கு பேச்சுலர் ஸ்டைலில் பிரியாணி செய்கிற தேவையான பொருட்கள் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு அது கூட நம்ம இடித்து எடுத்துக்கணும் அப்புறம் கஸ்தூரி மேத்தி பேலீஃப் பிரிஞ்சி இலை பட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காய் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு இப்போ அதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இந்த பேச்சுலர் டைப் ஸ்டைலில் பிரியாணிக்கு வந்து ஆனியன் தக்காளி எதுவும் போடாமல் நம்ம செய்ய போகிறோம் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதை உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது என்னோட ஹாபி எண்ணெய் ஊற்றி எல்லா மசாலா பொருளும் போட்டுட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம கஸ்தூரி மேத்தி பேலீஃப் சேர்க்க போகிறோம் எல்லா ஸ்பைசஸையும் சேர்த்தாச்சு இடித்து போட்டது சேர்த்தாச்சு அடுத்தது இதில் இப்போ நம்ம பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம் இது பேச்சுலர் ஸ்டைல் பிரியாணி இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஆனியன்லாம் சேர்க்காம டைரெக்டாக எல்லா பிரியாணி ஸ்பைசஸ் அப்புறம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இஞ்சி பூண்டை வந்து இடித்து போட்டு செய்கிறாங்க நம்ம இதில் சிக்கன் சேர்க்க போகிறோம் ஆஃப் கேஜி சிக்கனில் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் நம்ம இந்த சிக்கனில் வந்துட்டு கவச வாசனை போகிறதுக்காக மஞ்சள் தூள் போட்டு கழுவிக்கலாம் ஆமாம் இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் எல்லாம் நல்லா ஸ்பைஸியாக இருக்கணும் பிரியாணின்றதுக்காக நாங்கள் சில்லி ஒரு 5 சில்லிஸ் ஆட் பண்ணோம் அது கலர் கொடுக்கணுன்றதுக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டோம் நம்ம இது வந்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் நம்ம நல்லா குக் பண்ணணும் க்ளோஸ் பண்ணி ஒரு லிட் போட்டு வச்சுருங்க வித்தவுட் கேஸ்கெட் என்னோட ஹப்பி மேரேஜுக்கு முன்னாடி வந்து இப்படி அவங்க பேச்சுலர் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டதை இன்னைக்கு ட்ரை பண்ணுறோம் ஆஃப்டர் மேரேஜ் இதுதான் ஃபஸ்ட் டைம் அவர் ட்ரை பண்ணி செய்கிறாங்க உங்களுக்காக இந்த ரெசிபி உங்கள் வீட்லேயும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் எப்பயுமே ஒரே மாதிரி செய்வீங்க இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் கொரியண்டர் பவுடர் சேர்க்குறாங்க தனியா தூள் ஹாஃப் ஸ்பூன் கரம் மசாலா நல்லா கலர் வந்திருக்கு சிக்கன் வந்து நல்லா ஆஃபாக குக் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணி விசில் விட்டோம்னா பிரியாணி ரெடி தயிரை நம்ம இப்போ சேர்க்க போகிறோம் நீங்கள் குக்கர் மூடி மூடி ஒரு செகண்ட் ரெண்டு செகண்டுன்னு மூடி வச்சு குக் பண்ணுங்கள் நடுவில் கலரி கூட விடணும் நம்ம கலரி விடாமல் விட்டுட்டோம்னா அடி பிடிச்சிரும் அதனால் நடுவில் கலரியும் விடுங்க இப்போ இதை நம்ம ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணி வச்சு திரும்பவும் கிண்டி விடலாம் வாங்க வாங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம் நம்ம அதில் ஊற்றின தயிர் நல்லா இதாகிடுச்சு கரைஞ்சி பாருங்கள் கொஞ்சம் நல்லா கிரேவி மாதிரி வந்துடுச்சு கொஞ்சம் லைட்டாக கிண்டிட்டு அப்புறம் நம்ம ரைஸ் ஊற வச்ச ரைஸ் நம்ம தேவையான அளவு நாங்கள் இதில் ஒரு 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துருக்குறோம் அதுக்கேற்ற அளவு சமமாக வந்து ஒரு 1/2 கிலோ கிட்ட ரைஸ் எடுத்துட்டுருக்குறோம் ரைஸ் நிறைய வேணுனாக்கா ரைஸ் அதுக்கு கம்மியாக வச்சுக்கலாம் இல்லை கம்மி ரைஸில் நம்ம சிக்கன் பீசஸ் நிறைய வேணுனாக்கா அது வந்து கம்மி ரைஸ் வச்சு கூட நம்ம செய்யணும் எஸ் நானும் இதை ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ண போகிறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸில் இப்போ நம்ம அதுக்கு 1:2 கிலோவில் வந்துட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணணும் நீங்கள் பாஸ்மதி ரைஸில் ட்ரை பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணியும் சேர்த்துக்கோங்க நாங்கள் நார்மல் சோனா மசூரி ரைஸில் தான் செய்கிறோம் வச்சுட்டு இருக்க டைப் ரைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 1/2 கிளாஸ் ஊற்றினாவே சரியாக போயிடும் இப்போ நம்ம இப்போ தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு முறை வித்தவுட் கேஸ்கெட்டில் நம்ம லெட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு சின்ன கொதி வர வரைக்கும் பார்த்துட்டு இதில் நம்ம பட்டரை இப்போ ஆட் பண்ணிட்டோம் ஸ்டிக்கியாக இருக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் பலபலான இருக்கிறதுக்காக நம்ம ரைஸ் பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கனாக்கா இது இந்த ஒட்டாமல் இருக்கும் ப்ளஸ் இது வந்துட்டு ரொம்ப ஆயிலியாகவும் தெரியாது ஆயிலை விட பட்டர் சேர்த்தா இது வந்துட்டு நம்மளுக்கு
ரைஸ் வந்துட்டு எப்பவும் சூடா இருந்த சூடா இருக்கறப்ப சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க அவ்வளவுதான் இதுமாரி வந்துட்டு நம்ம இப்போ கூட ஆட் பண்ணிக்கலாம் சில பேருக்கு வந்துட்டு ஃபைனல் குக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம லாஸ்டா ஒரு முறை ஆட் பண்ணுவாங்க குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு எத்தனை விசில் நம்ம ஒரு மினிமம் ரெண்டு விசில் அப்படி நம்ம பார்த்து செக் பண்ணிக்கலாம் டோட்டலாக நம்மளுக்கு மூணு விசிலுக்கு அப்புறம் நம்ம வெயிட் பண்ணி விசில் அடங்கியாச்சு இப்போ நம்ம இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம் வாவ் வேணும்னா இப்போ நம்ம எல்லாம் ஃப்ளேவர் நம்ம மிக்ஸ் பண்ணணுனாக்கா நம்ம ஒரு முறை மிக்ஸ் பண்ணிங்கனாக்கா ஃப்ளேவர்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிடும் இல்லைனாக்கா நம்ம வந்துட்டு ஏதாவது செப்பரேட் ஒரு பாத்திரத்தில் போட்டு அந்த மாதிரி போட்டுக்கிடும் பேச்சுலர் ஸ்டைல் பிரியாணி ரெடி உங்க வீட்லயே நீங்க இத செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லெட்ஸ் என்ஜாய் பிரியாணி வித் ஃபேமிலி திஸ் சண்டே ஹேப்பிலி ஹேப்பி வீக்கெண்ட்